ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மசில்பிளேஸோட பயோசிம் வே பர்ஃபார்மன்ஸோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் அதேமாதிரி அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிராண்டு பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டா யூடியூப் எது இடத்துல இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுற வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா, இது எடுத்த ரிசல்ட் வருமானது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் போகிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறோம். இந்த பிராண்டு வாங்கினோடனே இம்ப்ரெஸ் பண்ண முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற இந்த ஸ்கூப்புக்குன்னு தனி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வே வாங்கும்போது அதுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூப் தான். ஒன்று சில ப்ராடக்ட்டில் ஸ்கூப்பே இருக்காது, அப்படின்னா அது ரொம்ப அடியில் இருக்கும், அது எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் அதுக்கு தனியாகவே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுக்குறதுல பார்க்கறது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட நியூட்ரிஷன் பேக் என்னதை பார்க்கலாம். இந்த நியூட்ரிஷன் எடுத்துருக்குன்னா, இதை ஒரு ஸ்கூப்பில் உங்களுக்கு எவ்வளோ கிராம பவுடர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 36 கிராம் பவுடர் கிடைக்கும். அந்த 36 கிராம் பவுடரில் உங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 138.6 கிராம் கலோரிஸ் இருக்குது. அல்லது உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5.4 கிராம் காப்ஸ் கிடைக்கும். ஸோ இதான் ப்ராடக்ட் நியூட்ரிஷன் பேக். இப்போது இதோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட். நாங்கள் இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ எங்கே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஃபுட் டெஸ்டிங் சர்வீஸ் தான் பண்ணுவோம். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மசாலா அவங்களோட பிராண்டு தான், அவங்களோட கம்பெனி தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயன் பக்கம் தான் இருக்குது. நாங்கள் எப்பவுமே எந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுறதாலும் அங்கே தான் பண்ணுவோம். இந்த லேப் ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தோம்னா, 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடரில் உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 62.1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்கும். இப்போ இந்த வழியை பார்த்தீங்கன்னா, ஒரு 5-10% வந்து அப்சன் இருக்க தான் செய்யும். இதே எது எஸ்ஜிஎஸ் லேப் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நெட்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அந்த வேலையை வந்து நம்ம பார்க்கும்போது 69% மேலே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரிவ்யூ லேப் டெஸ்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலையை உங்களுக்கு சைடில் போகிறோம். அது என்ன வேலையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் மட்டும் இல்லை, இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் அதில் இருக்கிற வந்து அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5-10% அப்சன் இருக்க தான் செய்யும். இப்போ இதே பவுடரில் நாங்கள் வேறு ஒரு 100 கிராம் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வேலையோட அதிகமாகத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த பிராண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூப்பில் அதாவது 36 கிராமில் உங்களுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து வேல்யூ படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூப்பில் நமக்கு எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அப்சர்வ் வந்து 50% வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்டிங்கை போட்டிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பேச நான் நம்ப மாட்டேன். பட் வந்து நான் இது எடுக்கும்போது, நான் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணால், மற்ற பிராண்ட் வே பிளெண்ட் நல்லா இருந்தால் வே பிளெண்ட் ஐஸ்லூட் கிடையாது, மற்ற பிராண்ட் வே பிளெண்ட் எடுக்கும்போது அதை எடுத்து அதுலேருந்து அப்சர்ப்ஷன் அதுக்கப்புறம் டைஜஸ்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது, இது எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பெட்டராகவே இருந்தது. எனக்கு அப்சர்ப்ஷனும் சரி, டைஜஸ்டும் சரி, ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த வித போப்பும் கிடையாது, ப்ளோட்டிங் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நல்லாவே இருந்தது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி இது யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நாங்கள் எந்த பேர் ரிவ்யூ கொடுத்தாலும் நாங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கி உடனே ரிவ்யூ பண்ண மாட்டோம். அது கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 வீக்ஸ் யூஸ் பண்ணி தான் ரிவ்யூ கொடுப்போம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எடுக்கும்போது எங்கள் எந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளமோ போர்ட்லோ எதுவுமே கிடையாது, அப்சர்ப்ஷனும் சரி, அதே ஒரு ரெக்கரன்ஸும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் பாடிக்கு டெஸ்ட் பண்ணி, அது அப்சர்ஷன் எப்படிக்குன்னு டெஸ்ட் பண்ணி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஜென்ரலாக நீங்கள் வே பண்ணி எடுத்திங்கன்னா, ஃபாரின் பாடிஸ் கண்டிஷன், ஃபாரின் பாடிஸ் அந்த கண்டிஷன் ஏற்ற மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தியன் பாடிஸ்க்கு டெஸ்ட் பண்ணி அந்த இந்த ப்ராடக்டை விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ஸ் அப்சர்ப்ஷன் ஃபார்முலான்னு சொல்லி தனியாக பேட்டண்ட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை லேப்டோர் யூஎஸ் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டோர் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண கம்பெனி கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி. இவங்க அவ்வளோ சீக்கிரமாக எந்த ப்ராடக்ட்டையும் சர்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களே இந்த ப்ராடக்ட் சர்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் ஸ்டாக்ல என்னெல்லாம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களே சர்டிஃபை பண்ணுறதுனால, இதில் இருக்கிற ப்ராடக்ட் இதில் அவங்க நியூட்ரிஷன் ஸ்டாக்ல சொல்லியிருக்க எல்லா வேலையுமே கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்து அந்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட் அண்ட் மிக்சபிலிட்டி எப்படின்றத பார்க்கலாம். ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது, அப்படியே மேங்கோ ஷேக் மாதிரி இருக்குது. மிக்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு, எந்த வித அந்த ஸ்டோன் மாதிரி பார்ட்டிகல்ஸ் எதுவுமே கிடையாது. டேஸ்ட் வேறு லெவல், அப்படியே மேங்கோ ஷேக் குடிக்கிற மாதிரியே இருக்குது. இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்பவுமே ரிவ்யூ பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸே பண்ணுறீங்க, ஆன் மல்டி மசில் டேக்கு மல்டிமேட் இந்த மாதிரி ஏன் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஜென்ரலாக நாங்கள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதும் சரி, எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதும் சரி, இந்தியன் பிராண்டே யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்லுவோம்.
இன்னொரு விஷயம் அது பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் தான். நாங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து 6,000 கொடுத்து வாங்க முடியாது. அப்படி கண்டிப்பாக அதையும் பண்ணால் ஒன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதை வாங்கி ஓரளவுக்கு கண்டிப்பாக அதையும் நம்ம உங்களுக்கு லேப் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ஹெல்த் கார்டு தான் வாங்கணும். ஸோ ஹெல்த் கார்டு தான் மசில்பிளேஸோட அஃபிஷியல் டீலர். ஸோ நான் அங்கே வாங்குறதுனால நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம். ஏன்னா டேரெக்டாக வந்து மசில்பிளேஸ் தான் அங்கே சேல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபேக் ஒரு மொபைலில் வந்து ஆத்தன்டிக் இருக்கவே எங்கள் பயம் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்து நம்ம எந்த வே போடணும் லேபு போய் டெஸ்ட் பண்ணலான்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னோட பயம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.